ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் ADT தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை ஸ்டாக்? ஆல்ரெடி ஸ்டாக்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் ஆகும்? இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். அட் ஒன்லி ஒன் எண்ணில் தான் பர்ஃபார்ம் ஆகும். ஏன்? டாப் ஆஃப் தி ஸ்டாக் மட்டும்தான் நம்மளால் புஷ் ஆப்ரேஷனையும் பாப் ஆப்ரேஷனையும் பண்ண முடியும். ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் நேம் புஷ். ஒரு எலமெண்ட்டை நம்ம பாப் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் பேர் பாப். இது என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நடக்கும்? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் LIFO மெத்தட் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்டாக் ADT பர்ஃபார்ம் ஆகும். ஒரு எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும்னாலும் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல தான் ஆட் பண்ணுவோம். டெலிட் பண்ணணும்னாலும் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல தான் டெலிட் பண்ணுவோம். இப்போ நமக்கு மிடில் இருக்க எலமெண்ட்டை டெலிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிடில் எலமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு திரும்ப அந்த எலமெண்ட்டெல்லாம் ஸ்டாக்குள்ள போடணும். இதுதான் ஸ்டாக் ADTயோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட், ஸ்டாக் ADT எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் ஆகும், என்னெல்லாம் ஆப்ரேஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அரே லிஸ்ட்ல, லிங்க்டு லிஸ்ட்ல, DQ-ல, LIFO-Q-ல, இது நாலுலையுமே நமக்கு ஸ்டாக் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ ஸ்டாக் சப்போர்ட் பண்ற ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா புஷ், பாப், சைஸ், SMT, பீக். புஷ் ஆப்ரேஷன் மீன்ஸ் ஒரு ஐட்டமா உள்ள புஷ் பண்றது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல. பாப் மீன்ஸ் ஒரு ஐட்டமா ரிமூவ் பண்றது அந்த ஸ்டாக்ல இருந்து. சைஸ் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்கு ஸ்டாக்லன்னு சொல்றது. SMT மீன்ஸ் நம்ம ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கான்னு சொல்றது. பீக் ஆப்ரேஷன் மீன்ஸ் ரிமூவ் பண்ணாம ஒரு ஐட்டம் டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன ஐட்டம் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல அப்படின்னு சொல்றது பீக் ஆபரேஷன். இங்கே பாருங்க, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் ADT யூசிங் அரே லிஸ்ட். அரே லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இப்போ ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போறீங்க ஸ்டாக்ல அப்படின்னா, இது ஒரு எம்டி ஸ்டாக், இதுல இன்சர்ட் 11 எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிருக்கேன், 22 எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிருக்கேன், 33 எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிருக்கேன். அதுவே ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டாக் பாப் வந்து 33 ரிமூவ் பண்றேன், பாப் 22, பாப் வந்து 11 என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன்னா எம்டி ஸ்டாக்கா எனக்கு வந்துடும். இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டீனை ரைட் பண்றோம். எப்படின்னா கிளாஸ்க்கு ஃபங்க்ஷன் ஸ்டாக் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டெஃப் இனிட் ஃபங்க்ஷன் செல்ஃப் டிக்ளேர் பண்ணியாச்சு. செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் எம்டியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டெஃப் இஸ் எம்டி ஃபங்க்ஷன் போடுறோம். இஸ் எம்டி ஃபங்க்ஷன் செல்ஃப்ல போடுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் செல்ஃப் ஐட்டம்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் டெஃப் புஷ் ஃபங்க்ஷன் போடுறோம். புஷ் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுது? செல்ஃப் கமா ஒரு ஐட்டமா உள்ள இன்சர்ட் பண்றதுக்காக. அந்த இன்சர்ட்க்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேஷன் அப் அண்ட், சோ அப் அண்ட் ஐட்டம். ஓகேவா? அதே மாதிரி பாப்க்கு என்னது? பாப் ஆபரேஷன். பீக்குக்கு என்னது? டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்னவோ அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்னன்னு நம்ம இது பண்ணணும், லென் மைனஸ் 1. சோ லென் ஆஃப் செல்ஃப் டாட் ஐட்டம் மைனஸ் 1 தான் பீக்ன்ற ஆபரேஷன். நெக்ஸ்ட் சைஸ், டோட்டல் ஐட்டம் சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ். இப்போ நான் ஸ்டாக் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயும் டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா Q-னு அதுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிக்கிறேன். சோ Q ஈக்குவல் டு ஸ்டாக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பிரிண்ட். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆபரேஷன்ல இந்த கொட்டேஷனுக்குள்ள நம்ம எது கொடுத்தாலும் அது அப்படியே நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும்னு சொல்லியும். சோ பிரிண்ட் இன்சர்ட்டிங் 10 இந்த ஸ்டாக், 10 எலமெண்ட்டை ஸ்டாக்ல பிரிண்ட் பண்ண. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எலமெண்ட்டை புஷ் பண்ணணும். சோ கியூ டாட் புஷ் 10. பிரிண்ட் இன்சர்ட்டிங் 20 இந்த ஸ்டாக், சோ கியூ டாட் புஷ் 20. அதே மாதிரி 30. இப்போ எனக்கு சைஸ் ஆஃப் தி ஸ்டாக் ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஸ்டாக் இஸ்னா கியூ டாட் சைஸ் ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். அதுவே டாப் ஆஃப் தி எலமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கியூ டாட் பீக் எலமெண்ட் போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ரிமூவிங் த டாப் எலமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக் அப்படின்னா பாப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். அடுத்து எனக்கு 14 எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணு, அடுத்து பிரிண்ட் பண்ணு டாப் ஆஃப் தி எலமெண்ட்டை. இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணி எது டாப் ஆஃப் தி எலமெண்ட்? கியூ டாட் பீக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? பிரிண்ட் ரிமூவிங் த எலமெண்ட் 40 ஃப்ரம் த ஸ்டாக், 20 ஃப்ரம் த ஸ்டாக், 10 ஃப்ரம் த ஸ்டாக். இதுக்கெல்லாம் இங்கே கியூ டாட் பாப் ஃபங்க்ஷன் 3 தடவை கொடுத்தாச்சு. லாஸ்டா த ஸ்டாக் இஸ் எம்டியான்னு கேட்டு கியூ இஸ் எம்டி ஃபங்க்ஷனா கொடுத்துட்டேன். இப்போ கியூ டாட் சைஸ் எவ்வளவோ எனக்கு சொல்ல சொல்லியிருக்கேன் ஃபைனலா. இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கும் எனக்கு? இன்சர்ட்டிங் 10 இன்டு த ஸ்டாக், இன்சர்ட்டிங் 20 இன்டு த ஸ்டாக், இன்சர்ட்டிங் 30 இன்டு த ஸ்டாக். இதை நான் நார்மலா சொல்லணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல கிரியேட் பண்ணுறேன், 10 இன்சர்ட் பண்ணுறேன், 20 இன்சர்ட் பண்ணுறேன், 30 இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ சைஸ் ஆஃப் த ஸ்டாக் கேட்குறேன். அப்போ சைஸ் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்கும்? 3 இருக்கும். இப்போ டாப் எலமெண்ட் வந்து என்னன்னு கேட்குறேன். டாப் எலமெண்ட் எனக்கு என்னது? 30. இப்போ என்ன கேட்குறேன்? ரிமூவிங் த டாப் எலமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக். அப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆஃப்டர் ரிமூவ்மெண்ட் எலமெண்ட் எப்படி இருக்கும்? 10, 20 இருக்கும். ஓகேவா? இப்போ இன்சர்ட்டிங் 40 இன்டு த ஸ்டாக், 40 என்னோட ஸ்டாக்ல நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ டாப் எலமெண்ட் எதுன்னு கேக்குறாங்க? எனக்கு 40 தான் டாப் எலமெண்ட். அடுத்து ரிமூவிங் தி எலமெண்ட். ஓகேவா? ரிமூவிங் தி எலமெண்ட் 40 ஃப்ரம் தி ஸ்டாக், இத நான் ரிமூவ் பண்ணனும். அடுத்து 20 ஃப்ரம் தி ஸ்டாக், அடுத்து 10 ஃப்ரம் தி ஸ்டாக். இப்போ எனக்கு எப்படி இருக்கும் வந்து என்னோட ஸ்டாக்? எம்டியா இருக்கும். ஓகேவா? இப்போ இப்படி எம்டியா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? தி ஸ்டாக் இஸ் எம்டியான்னு கேக்குறப்ப எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஸ்டாக் ADT.
நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் ADT யூசிங் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணியும் சேம் வைஸ் நம்ம புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ பாருங்க இங்க ஜஸ்ட் சிம்பிள் SMT அப்படின்னா எப்படி இருக்கும், ஸ்டாக் வந்து நல்லா இருக்கும். அப்போ செல்ஃப் டாட் டாப் ஈக்குவல் டு நன்னா இருக்கணும், ஓகேவா? அதுவே நியூ டேட்டாவை ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ டாட் நோ நியூ டேட்டா ஈக்குவல் டு நோட் ஆஃப் டேட்டா தான் நம்ம போடுவோம். அதுவே எனக்கு ஓல்டு ஐட்டம்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதணும், டேட்டா ஈக்குவல் டு செல்ஃப் டாட் டாப் டாட் டேட்டா, ஓகேவா? இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா டாப் ஈக்குவல் டு டாப் டாட் நெக்ஸ்ட், ஓகேவா? இப்போ இதுதான் டாப், இது எனக்கு லிங்க்டு லிஸ்ட் மூலமாக இப்படி ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. ஸ்டாட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன், டாப்பில் வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக் வந்து ஈஸியாக க்ரோ ஆகும், ஷ்ரிங்க் ஆகும், வேணுன்ற இடத்துல சுருக்கவும் செஞ்சுக்கலாம் நம்ம ரன் டைமில், ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ்னு அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா மெமரியை ரெக்கார்ட் பண்ணும். அப்படியே எக்ஸ்ட்ரா மெமரின்ற ஸ்பேஸ் நமக்கு நிறைய தேவைப்படும். லைக் வைஸ் முன்னாடி நம்ம எப்படி வந்து ரொட்டீன் கோட் போட்டோமோ அதே மாதிரி தான் லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஸ்டாக்குக்கு ரொட்டீன் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கிறோம். அவ்வளோதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் ADT இம்ப்ளிமெண்டேஷன். இதில் ஏதாவது டவுட் இ